வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் கைட் சேனல். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 5 ஃப்ளை ஸ்கூல் இன் இந்தியா. இதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக். என்னென்ன ஃப்ளை ஸ்கூல் வந்து டாப்பாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மொத்தம் 5 இம்பார்ட்டன்ட் ஃப்ளை ஸ்கூல், ரொம்ப முக்கியமான ஃப்ளை ஸ்கூல். அவங்க வந்து ஹையாக இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கிறாங்க. அவங்க இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு கவர்மெண்ட் ஃப்ளை ஸ்கூலும் இருக்குது. சரி வாங்க நம்ம போய் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். டாப் 5 ஃப்ளை ஸ்கூல் இன் இந்தியா. ஃபஸ்ட்டு வந்து IGRUA, ரெண்டாவது வந்து CAE NFTI, தேர்டு வந்து த பாம்பே ஃப்ளை கிளப், ஃபோர்த்து வந்து மத்திய பிரதேஷ் ஃப்ளை கிளப், ஃபிஃப்த்து வந்து IEEE. இந்த 5 ஃப்ளை ஸ்கூலை பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அவங்கவுங்க வெப்சைட்குள்ளே போய் அதாவது அந்த ப்ளே ஸ்கூலிய வெப்சைட்குள்ளேயே போய் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து IGRUA, இந்திரா காந்தி ராஜஸ்ட்ரியா யுரான் அகாடமி அப்படிங்கிற ப்ளே ஸ்கூலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு முக்கியமாக தேவை கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் பற்றி தான் டீட்டெயில்ஸ் தேவை. ஸோ கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் டீட்டெயில் தான் அவங்க ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் அப்லோட் பண்ணலை. பிபிஎல் அந்த மாதிரிலாம் எதுவும் அப்லோட் பண்ணலை. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இந்த டேபிளேஷன் என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம். டேபிளேஷன் வந்து கிரவுண்ட் சப்ஜெக்ட், நம்பர் ஆஃப் லெக்சர்ஸ், சிமுலேட்டர் ட்ரைனிங், ஃப்ளைட் ட்ரைனிங், கிரவுண்ட் ட்ரைனிங், ஏர் நேவிகேஷன், ஃப்ளைட் பிளானிங், ஏர் மெட்ரோலஜி, ஏர் ஃப்ரேம் அண்டு இன்ஜின், டெக் பெசிஃபிக், DA-40, DA-42, TB-20, ஏர் ரெகுலேஷன், RTR, குயிக்பேட், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ட்ரைனிங் ஃப்ளேம்ஸ் அப்படின்னு மொத்தம் 9 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ட்ரைனிங் இருக்குது சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் லெக்சர் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டும் வந்து பெர் ஹவர் இருக்குமா, கிளாஸ் வந்து பெர் ஹவர் இருக்கும். சிமுலேட்டட் ட்ரைனிங் வந்து சிங்கிள் இன்ஜினுக்கு வந்து 20 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. மல்டி இன்ஜினுக்கும் 20 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ட்வின் இன்ஜின் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்லாங்கில் சொல்ல போனால் மல்டி இன்ஜின். ஃப்ளையிங் ட்ரைனிங் வந்து 200 ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஜிசி ரெக்யர்மெண்ட்டே அதுதான், 200 ஹவர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். கோர்ஸ் ஃபீஸ் வந்து எவ்வளோந்துலேயே சொல்லியிருக்காங்க, 38 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக வந்து 2 lakhs வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். எதுக்குன்னா யூனிஃபார்ம், ஸ்டடி மெட்டீரியல், நேவிகேஷன், கம்ப்யூட்டர், ஹெட்ஃபோன், பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா 2 lakhs வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெஸ்ஸு வந்து பெர் மந்த்துக்கு வந்து 10,000 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வேறு MCCங்கிறது வந்தையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டேபிளேஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சோலோ நீங்கள் போகிற லெவலுக்கு இருக்கீங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து டெஸ்ட் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இது பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்லையில் ஃபெயில் ஆனீங்கன்னா, சிங்கிள் இன்ஜினில் ஏர்க்ராஃப்டில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம காலேஜில் அரியர் மாதிரி தான். திருப்பி ரீ எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம அரியர் ஃபீஸ் கட்டுறோம்ல, அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும். ஸோ அந்த மாதிரி ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா சிங்கிள் மோஸ்ட் எல்லாத்துலேயும் வந்து சிங்கிள் இன்ஜினுக்கு ஒரு வேளை நீங்கள் ஒரு வேளை ஃபெயில் ஆகிருந்தீங்கன்னா இவ்வளோ கட்டணும் இந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுலேயும் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஏர்க்ராஃப்ட்டும் போட்டு பெர் ஹவருக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அடிஷ்னலாக வந்து 18% tax அப்படின்னு இருக்காங்க எக்ஸ்ட்ரா.
அந்த இதில் இருந்து இப்போ 5000னா 18% அதை வந்து அதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மற்ற ஐஜிஆர்இயூஏ அப்படிங்கிற வந்து ஒரு ஃப்ளே அப்படிங்கிற ஒரு ஃப்ளே ஸ்கூலோட இதை நம்ம பார்த்தோம். இதில் ஒரு மெயின் திங் என்னென்னா, நீங்கள் இப்போ வந்து 2020 இல்லை 2021 வந்து ஜாயின் பண்ணனா 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டிருக்கணும், அதாவது அப்பாயின்மெண்ட்டுங்கிற மாதிரி அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 12th முடிச்சு விட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுடலாம். உங்கள் மார்க் படி வந்து இவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஃபுல்லுமே வந்து கவர்மெண்ட்க்குரியது, கவர்மெண்ட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, மத்திய பிரதேஷ் ஃப்ளையிங் கிளப். இவங்க வெப்சைட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா, பிபிஎல், சிபிஎல், மல்டி இன்ஜின் ரேட்டிங், இன்ஸ்ட்ரக்டர் ரேட்டிங், சிமுலேட்டர், இதில் நம்மளுக்கு முக்கியமானது என்னென்னா சிபிஎல். ஸோ வாங்க சிபிஎல்ல என்னென்ன பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன், 10th+2 முடிச்சிருக்கணும், ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வித் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இருக்கணும். அதாவது டிப்ளமோ முடித்தவங்களும் வந்து நம்ம கவர்மெண்ட்டில் வந்து அப்ளை பண்ணி ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம இது வந்து பைலட்டு படிக்கலாம். 7 இயர்ஸ் மஸ்ட்டு வந்து 7 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும், அதாவது 18 இயர்ஸ் முடிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து டிஜிசிஏ லைசன்ஸ் கிடைக்கும். கிரவுண்ட் சப்ஜெக்ட் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, கிரவுண்ட் சப்ஜெக்ட் வந்து எல்லாத்திலையும் நார்மலாக கொடுக்குற காமனாக இருக்கிறது வந்து ஏர் ரெகுலேஷன், ஏர் நேவிகேஷன், மெட்ரோலஜி, இது வந்து காமனாக எல்லாத்துலேயும் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சில இதெல்லாம் மாறும். இதில் வந்து என்ன இருக்குன்னா, டெக்னிக்கல் ஜெனரல், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிக், ரேடியோ டோப், டெலிஃபோனி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளாஸ் வந்து டோட்டலாக 3 மந்த்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ளைட் ட்ரைனிங் வந்து 200 ஹவர்ஸ் இருக்கும், டூயல் அண்டு சோலோ ஆன் சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட், டூயல் அண்டு சோலோ ஆன் மல்டி இன்ஜின், நைட் டேலியும் நைட்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கோர்ஸ் டூரேஷன் வந்து 18 மந்த்ஸ் இருக்குது. மொத்தம் ஃபீஸ் சார்ஜ் அப்படிங்கிற பார்க்கும்போது வந்து இவங்க மொத்தமாக சொல்லாமல் ஒவ்வொரு ஏர்க்ராஃப்ட்க்கு பெர் அவருக்கு என்ன மாதிரி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தமாக அது வந்து சிங்கிள் இன்ஜின் அப்படிங்கும்போது இந்த ரெண்டு சீனா அப்படிங்கிற ஏர்க்ராஃப்ட் தான் மோஸ்ட்டாக எல்லாருமே வச்சுருப்பாங்க. இந்த ரெண்டு ஏர்க்ராஃப்ட்டுக்கு வந்து 152A வந்து பெர் அவருக்கு வந்து 8500, 172R வந்து பெர் அவருக்கு வந்து 9500. அதுவே வந்து சிங்கிள் இன்ஜின் மல்டி இன்ஜின் சிமுலேட்டட் ட்ரைனிங்க்கு வந்து சிங்கிள் இன்ஜினுக்கு வந்து 1500, மல்டி இன்ஜினுக்கு வந்து 2500 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்டு அட்மிஷன் ஃபீஸ் வந்து 16750. அட்மிஷன் ஃபீஸ் போட்டால் தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் எல்லா ஃபீஸும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வந்து 16700 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரைனிங் கிட் வந்து 5000. இந்த 10000 எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் உங்களால் எதுவும் டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னா இந்த 10000லேருந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. சின்ன டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து உங்களால் எந்த ஒரு டேமேஜ் ஆகலைன்னா இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிரும். இவங்க இதில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத மட்டும் அப்ராக்சிமேட்டாக சொல்லாமல் மற்ற எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. உங்களுக்கு மேற்கொண்டு வேணும்னா என்ன மாதிரி ஏர்க்ராஃப்ட் இவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். என்ன மாதிரி ஏர்க்ராஃப்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா, இதுதான் வந்து சீனா 152A. இந்த மஞ்சக்கல்ல இருக்குல்ல, இது வந்து சிங்கிள் இன்ஜின், இது வந்து மல்டி இன்ஜின். நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி நிறையா அவங்களோட கேலரியில் நிறையா போட்டிருக்காங்க. குக்பேட் வியூ எல்லாமே வந்து பக்காவாக வந்து இது பண்ணியிருக்காங்க. வேணும்னா நீங்கள் உள்ளே போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வாங்க நெக்ஸ்ட்டு ஃப்ளைங் ஸ்கூலை வந்து பார்ப்போம். NFTI, அதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷ்னல் ஃப்ளையிங் ட்ரைனிங் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். அது வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து அது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. ரொம்ப கொஞ்சம் பெரிய இது, ஏன்னா சிஐஇங்கிறது வந்து பைலட் ட்ரைனிங் வந்து ரொம்ப பெரிய இது. வேர்ல்டு வித்தாக வந்து நிறையா
நிறையா இருக்குது. ஸோ அதில் ஒன்று வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே மகாராஷ்டிராவில் இருக்குது. அவங்க ஆஃபீஸ் அட்ரஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, மேப் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பெருசாக வந்து ஒன்றும் போடலை, சும்மா அவங்க இதை பற்றி மட்டும் சொல்லியிருக்காங்க, சும்மா மேலோட்டமாக மட்டும் சொல்லியிருக்காங்க, வேணால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2017 ஓப்பன் பண்ணது, வேறு எதுவும் பெருசாக ஒன்று டீட்டெயில்ஸ் இல்லை. சிங்கிள் இன்ஜின், மல்டி இன்ஜின் எல்லாத்துலேயும் நார்மலாக இருக்கிற மாதிரி தான். இன்ஸ்ட்ரக்டர், ஸ்டாஃப் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்தவங்க, அந்த மாதிரி எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருந்தவங்க, இந்த மாதிரி இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே நியூ பில்டிங், கிளாஸ் ரூம், அக்கமடேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நியூ பில்டிங் அப்படின்னு சும்மா அவங்க வந்து ஓவராலாக சும்மா அவங்க இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்களே தவிர அந்த சிபிஎல் கோர்ஸை பற்றி தனியாக அதுவும் சொல்லலை. இதுக்கு வேணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு 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 ப்ளே ஸ்கூல் இன் இந்தியா. ஏன் சொல்கிறேன்னா அது வேர்ல்டு வித்து நிறைய இடத்துல இருக்குது. ஏன்னா வந்து எந்த ஒரு கம்பெனியும் பார்த்தீங்கனாலுமே சிஏஇ வந்து தெரியாத ஒரு கம்பெனியே இருக்காது. ரொம்ப பெரிய இது. இதில் நீங்கள் படித்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வேலிடாக இருக்கும். நீங்கள் ஜாப் வந்து உங்களுக்கு வந்து இதில் படித்தனா கொஞ்சம் ஈஸியாக வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதில் கிடைக்கிறதும் கொஞ்சம் டஃப்புங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அந்த 5 ஃப்ளே ஸ்கூலை பற்றியும் ஃபுல்லாக டீட்டெயிலாக விசாரிச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஃப்ளே ஸ்கூலும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து இதுவும் கொஞ்சம் டஃப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து மார்க்கை வச்சு அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளே ஸ்கூல் என்னென்னு போய் பார்ப்போம் வாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளை ஸ்கூல் வந்து பாம்பே ஃப்ளையிங் கிளப். இதுவும் கொஞ்சம் பெரிய பெருசு தான், பட் என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான். நம்ம நாட்டில் ஒரு இருக்கிற பெரிய ஒரு விஷயம் என்னென்னா எந்த ஒரு இது வந்து பெருசாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம நுழையிறது வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். நம்ம நாட்டிலும் இல்லை, எந்த இதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் பெருசாக ரொம்ப ஃபேமஸாக இருந்தால் கொஞ்சம் நுழையிறது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இவங்க என்னென்ன கோர்ஸ் வச்சுருக்காங்கன்னா சிபிஎல், மெயின்டெயின்ஸ் இன்ஜினியரிங், பிஎஸ்என்எல் ஏவியேஷன் டிகிரி ஃப்ரம் மும்பை யூனிவர்சிட்டி. ஓ, யூனிவர்சிட்டியில் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. பிறகு என்னென்னா இவங்க யூடியூப் வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்காங்க, வவுச்சர் டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்களை பற்றி ஃபுல்லாக இந்த பேரில் வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணாங்க அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரோ, கேம்பஸ், 24 hours இன்டர்நெட் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க. சரி வாங்க, நம்ம சிபிஎல் குரியது என்னென்னு மட்டும் நம்ம போய் பார்ப்போம். தனித்தனி டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் வித் ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ ஃபோன்ஸ் பைலட். கிரவுண்ட் ட்ரைனிங் பற்றி, ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸ், ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் அண்டு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் அண்டு எல்லாமே சேர்த்து என்ன அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். சப்ஜெக்ட் டிஜிசிஎஸ்எம்எல்ஸ் எல்லாம் ஏர் ரெகுலேஷன், ஏர் என்னென்ன சப்ஜெக்ட், கிரவுண்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏர் ரெகுலேஷன், ஏர் நேவிகேஷன், ஏர் மோட்டாலஜி, ஏர்க்ராஃப்ட் அண்ட் என்ஜின். இதுக்கு வந்து கிரவுண்ட் எஸ்பிஎலுக்கு வந்து 1 month அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் பிபிஎலுக்கு வந்து 2 month அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட், என்ன மாதிரி சிலபஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிஎலுக்கு அப்படி என்னென்ன இது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. 3 months இருக்கும் இதுக்கு வந்து அப்படிங்கிறாங்க. இது மொத்தம் இது வந்து நீங்கள் சிங்கிளாக ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் மட்டும் முடிக்கிற மாதிரி இருந்தால் இது வந்து தேவை நம்மளுக்கு. நம்ம சிபிஎல் முடிக்கும் போதுங்கிறது வந்து இது மூணுமே வந்து சிபிஎல்குள்ளே வந்துடும். நம்ம தனியாக சிங்கிள் நான் எனக்கு வந்து பிபிஎல் மட்டும் போதும், நான் ப்ரைவேட் பைலட்டில் வேலை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா
இது வந்து நீங்கள் பண்ணணும், இது வந்து தனியாக ஃபோர் மந்த்ஸ் ஆகும் அப்படிங்கிற ப்ளே ஸ்கூல் வந்து 4 மந்த்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீத்த எந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதை பற்றி வேணாலும் எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் ஆப்ஷன் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இவங்க வெப்சைட்டில் வந்து இதுக்கு எவ்வளோ செலவு ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்கல. நீங்கள் வேணால் கான்டாக்ட் பண்ணி கேட்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் மட்டும்தான் இருந்துச்சு, IGRUA அந்த ப்ளே ஸ்கூல் வெப்சைட்டில் மட்டும்தான் இருந்துச்சு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது. வந்து டோட்டலாக வந்து மோஸ்ட்டாக எல்லா இதுலேயும் வந்து 40 லேக்ஸ், சிபிஎல் முடிக்கிறதுனாலே 40 லேக்ஸ் ஆகும். இந்த ப்ளே ஸ்கூலில் வந்து ஒரு சின்ன ஒரு பெரியாள், அதாவது கொஞ்சம் பிஸ்னஸ் மேன், ஏற கொஞ்சம் பெரியாள் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா உள்ளே ஈஸியாக ஜாயின்ட் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் விசாரிச்ச வரைக்கும் அவ்வளோதான் தெரிஞ்சு. பாம்பே ஃப்ளை கிளப் இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு, ரொம்ப ஏன்னா ரொம்ப ரொம்ப ஓல்டானது. ஸோ வந்து ரொம்ப டாப்பாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க. வாங்க நெக்ஸ்ட்டு ஃப்ளை ஸ்கூல் போய் பார்ப்போம். ட்ரிபிள் ஏ அப்படின்னா அகமதாபாத் ஏவியேஷன் அண்டு ஏரோநாட்டிக்ஸ். இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவங்களை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. 1994 வந்து ஓப்பன் பண்ணதாக சொல்கிறாங்க. இவங்ககிட்ட மொத்தமே ஒரு 5 ஏர்க்ராஃப்ட் தான் இருக்குது, 4 சிங்கிள் இன்ஜின் அண்டு 1 சிங்கிள் 2 மல்டி இன்ஜின் இருக்கு. மொத்தமே 5 ஏர்க்ராஃப்ட் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிபிஎல் எலிஜிபிலிட்டி ஃபார் சிபிஎல் அப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ மொத்தம் இங்கே வந்து கோர்ஸ் ஸ்டூடெண்ட் பைலட்ஸ் கிராஜுவேட்டட் பைலட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. சரி பார்ப்போம் எப்போ தான் நிற்கிதுன்னு பார்ப்போமே. ட்ரைனிங் ஏர்க்ராஃப்ட் 5 இருக்குது. ஸோ பைலட்ஸ் கிராஜுவேட்டட் பைலட்ஸ் வந்து 400 அபவ் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 400 அபவ் 400-500 தாண்டி ஓடும் நினைக்கிறேன். இதில் ஃபோட்டோஸ் என்ன கீழே கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோஸ் என்ன நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது சரி இது நிற்கிற மாதிரி தெரில. கோர்ஸ் ஆஃபர்டு கோர்ஸ் வந்து டச் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா சிபிஎல் வருது. சிபிஎல்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சிபிஎல்க்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து 10th 12th ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட், நான் சொன்ன மாதிரி ஈக்குவலன்ட் வந்து 12th ஈக்குவலன்ட். அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் Class 2 வந்து கம்பல்சரி, முக்கியமாக எல்லாத்துக்கும் வந்து Class 1 Class 2 வந்து கம்பல்சரி. மோஸ்ட் வந்து எல்லாருமே Class 2 கேட்பாங்க. ஃப்ளை ட்ரைனிங் வந்து 200 hours இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி ஏர் கிரவுண்ட் ட்ரைனிங் வந்து ஏர் ரெகுலேஷன், ஏர் மெட்ரோலஜி, ஏர் நேவிகேஷன், டெக்னிக்கல் ஜெனரல், டெக்னிக்கல் பெசிஃபிக், ரேடியோ டெலிபோனி எல்லாமே கொடுத்துருக்காங்க. டூரேஷன் வந்து 18 மந்த்ஸ்லேருந்து 24 மந்த்ஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்குங்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் இப்போ முடிக்கிறத பொறுத்து ஃபீஸஸ் எவ்வளோ அப்படிங்கிறதான் சொல்லி. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிரவுண்ட் சப்ஜெக்ட் எல்லாமே சேர்த்து வந்து 2000 ஆகும், சரி 20 லேக்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 200 hours பெர் ஹவருக்கு வந்து 11,000. ஸோ அதை நீங்கள் வந்து 200 hoursாக கன்வெர்ட் பண்ணேன்னா 22 லேக்ஸ் ஆகும். சிமுலேட்டர் வந்து 20 hours சிங்கிள் இன்ஜின் பெர் ஹவருக்கு வந்து 2000. ஸோ 40,000 ஆகும் 20 hoursக்கு. டோட்டலி வந்து 24 லேக்ஸ் 40,000 ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் எப்பப்போ நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம், அதாவது இன்ஸ்டால்மெண்ட்டில் பேமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது, கொஞ்சம் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட்மிஷன் டைமில் 5 லேக்ஸ் இந்த மாதிரிலாம் எப்பப்போ 3 மந்த்ஸ் 24 hours ஃப்ளையிங் அதுக்கப்புறம் எப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் பேமெண்ட் பண்ணவங்க பண்ணிக்கலாம். ஹாஸ்டலுக்கு 7,000 பெர் மந்த்து. டிஜிசிஏ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹோட்டல் டூ
அதாவது ஹாஸ்டல் டூ, அவங்க இதுக்கு போகிறதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு 2000 பெர் மந்த்துக்கு, 20,000. அது அந்த இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் வந்து 10,000 கேட்டிருந்தாங்க, இதில் ஸோ 20,000 வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தமே இதுக்கு வந்து செலவு எவ்வளோ ஆகும்னா ஒரு 30 லேக்ஸ் ஆகும், ஓவரால் 30 லேக்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டு வந்து ஒரு 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 பெஸ்ட்டான ஒரு இன்ஸ்டியூட், பட் என்னென்னா இதில் வந்து ரொம்ப காசு வந்து கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ரொம்ப போட்டி அதிகம், ரொம்ப ரொம்ப. இது வந்து நான் ஒரு பிரைவேட் பைலட்டை வந்து நான் கேட்டேன், ஸோ அவங்க வந்து எனக்கு ரெஃபர் பண்ணது இதான், ரெஃபர் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதான் சொன்னாங்க. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃப்ரெண்டோட சன்னுக்கு வந்து போய் கேட்டு பார்த்தாலும் அது வந்து கிடைக்கலையா. ஸோ அந்த ப்ரைவேட் பைலட் வந்து எதில் ஒர்க் பண்ணுறாருன்னா நம்ம டிவிஎஸ் கேம்பெயினில் வந்து ஒர்க் பண்ணுறாரு, பைலட்டாக ஒர்க் பண்ணுறாரு. அவங்க வச்சுருக்கிற ப்ரைவேட் பைலட்டில் ப்ரைவேட் ஏர்க்ராஃப்டில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் தான் எனக்கு வந்து இந்த இதை வந்து சொன்னார், இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது இவ்வளோ டஃப்பாக இருக்குது, ரொம்ப டஃப்பாக இருக்குது, காசு ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப டஃப்பு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னார். மொத்தமாக ஒரு பேட்சுக்கு வந்து 20லேருந்து 25 ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்களாம், நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயன்பட்டிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இந்த வீடியோ பற்றி எது விமர்சனங்கள் எதுவும் தகவல் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுற வேண்டிய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறேன். தகவல் இன்னும் விரிவாக தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் விரிவாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும்.